அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், பிப்ரவரி 19ஆம் தேதியில இருந்து வருகின்ற மார்ச் 20ஆம் தேதி வரையிலான இந்த குறிப்பிட்ட 30 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு இக்கட்டமான நிலையானது ஏற்பட உள்ளதுங்க. அதாவது இந்த ஆண்டு வியாழன் கிரகமானது பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று அஸ்தமிக்கிறது. இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட உள்ளதுங்க. இதற்காக நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏனென்றால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க இன்றே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வருகின்ற நாட்கள்ல செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாகும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த இடத்துல பாம்பானது இருக்கிறது, இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் அந்த விஷயத்துல நம்ம சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் அந்த இடத்திற்கு செல்வோம், இல்லை என்றால் அந்த இடத்தையே நம்ம தவிர்த்து கொள்வோங்க. இந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து அதற்கேற்றாற் போல இனி வருகின்ற நாட்கள்ல நம்ம செயல்பட்டு வந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த 5 ராசிக்காரர்கள்ல நீங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களால தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படி நீங்க இருந்தா நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டுட்டு வரும்போது இனி வருகின்ற நாட்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்பது குறித்த தெளிவான தகவல்களையும் உங்களால தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேத ஜோதிடத்துல கிரக அஸ்தமனம் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. சூரியனுக்கு மிக அருகில் வருவதால ஒவ்வொரு வருடமும் சில நாட்களுக்கு சில கிரகங்கள் வானத்துல தெரிவது கிடையாதுங்க. ஆண்டுடைய இந்த நாட்களையும் கிரகங்களுடைய இந்த நிலையையும் தான் கிரக அஸ்தம், கிரக லோபம், கிரக மௌத்தியம் இல்லனா கிரக மௌத்தியமி அப்படின்னு சொல்கிறோம். திருமணம், பதவியேற்பு போன்ற சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவை இந்த சுக்கிரன் மற்றும் வியாழனுடைய அஸ்தமன நிலையில செய்யப்படுவது கிடையாதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் செய்வது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தையும் பயனையும் லாபத்தையும் தராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகமானது வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி அஸ்தமிக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலையானது நீடிக்க உள்ளது. குருவுடைய இந்த அஸ்தமன காலத்துல திருமணம், மொட்டையடித்தல், பெயர் சூட்டுதல் போன்றவை செய்யப்படுவதும் கிடையாதுங்க. வியாழனுடைய அஸ்தமனம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலனை தரப்போகுது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேசராசி நேயர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை மற்றும் வியாபாரத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரலாங்க. எனவே பணியிடத்துல உங்களுடைய மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு இல்லைன்னா சில குழப்பங்களானது வரலாம் என்பதால அவரிடம் விட்டு கொடுத்து நடந்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய விருப்பம் இல்லாவிட்டாலுமே பயணம் செய்யக்கூட அவருடன் நேரலாம். கூட்டாளர் உடனான உறவானது தற்போது பாதிக்கப்படலாம். சில மனக்கசப்புகளானது வரக்கூடும். பண விஷயத்திலும் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால இது போன்ற விஷயங்கள்ல நீங்க சற்று ஜாக்கிரதையாக இருந்துட்டு வர வேண்டும். இந்த காலகட்டத்துல பொறுமை காப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையக்கூடும். பல பிரச்சனைகளை தடுப்பதற்கு உங்களுடைய பொறுமையானது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்து விடாதீர்கள். மேலும் உறவினர்கள், நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் வாக்குவாதம் ஆனது ஏற்படலாம். இதை தவிர்க்க முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடும். ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியினருக்கு வியாழனுடைய அஸ்தமனமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏனென்றால் வியாழனுடைய இந்த நிலைதான் இவர்களது வேலை மற்றும் வியாபாரத்துல சிக்கலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இருப்பினுமே புதிய வேலைக்கான தேடலானது முடிந்து வேலையானது தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல
நல்ல விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்க கொடுங்க. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு உழைத்தால் அதற்கேற்ற நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த மாதத்தில் செயல்பட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் தேவையற்ற செலவுகளை நீங்கள் நிறுத்தி கொள்வது உங்களுடைய பிற்காலத்திற்கு நல்லதாகவே இருக்க வேண்டும் இருக்கக்கூடும். அதாவது வருமானத்திற்கு அதிகமாக பணம் செலவு செய்வது உங்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து விடாதீர்கள். மிதுன ராசி நேயர்களே, வியாழனுடைய இந்த நிலை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஸ்தமனமானது உங்களுடைய விதியவே பாதிக்கிறது. அதாவது மிதுன ராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல் நிலையில நீங்கள் அதீதமாக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலையானது தற்போது உள்ளதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பயணம் செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா தொற்று பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் அதை மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் நீங்கள் தேவையில்லாமல் வீண் அலைச்சல்களும் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் பெற நீங்கள் கடினமாக சற்று உழைத்துட்டு வந்தால் உங்களுக்கு அதில் சில ஊதியமானது கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளை பற்றி கவலைகளானது இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம். அவங்களுடைய படிப்பு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக அமையக்கூடுங்க. பண விஷயத்தில் திடீர்னு லாபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட அவ்வப்போது உங்களுக்கு உருவாகலாம். வருமான ஆதாரத்தில் அதிகரிப்பு இருக்கலாம். இருந்தாலுமே புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடு செய்து வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது சேமித்து வைங்க. அதிகமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பதற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருப்பதால் அது போன்ற விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படலாம். எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து செல்வது உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் சில நாள்பட்ட நோய்களானது தோன்றக்கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடுங்க. கடகராசி நேயர்களே, இலக்கை அடைவதில் சற்று சிரமமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் ஆரம்பிக்கும். இதன் காரணமாக பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சற்று குறையும் அப்படிங்க நீங்கள் சற்று இன்னும் அதீத கூடுதல் முயற்சியை உங்களுடைய தொழிலில் செயல்படுத்திட்டு வருவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளானது குறையக்கூடுங்க. இந்த நிலையானது மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. அதாவது ப்ரமோஷனானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி தராமல் இருக்கக்கூடுங்க. மேலும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் அதை பற்றி தீவிரமாக இருக்க வேண்டிய அவசியமா ஆகும். உடல் நலம் விஷயத்தில் எந்த விதமான அலட்சியமும் உங்களுக்கு நல்லது அல்ல அப்படின்னே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏதாவது சிறு பாதிப்பானது ஏற்பட்டு இருந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும். இழப்பு கூட அவ்வப்போது ஏற்படலாம். எனவே எது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமை காப்பது நல்லதாக இருக்கக்கூடும். எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரர்கள் வியாழனின் இந்த நிலையில சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் உறவுகளானது பாதிக்கப்படலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில தகராறு கூட உருவாகக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படக்கூடுங்க. தவறான நண்பர்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். எதிரிகள் சுறுசுறுப்பாக இந்த நேரத்தில் செயல்படுவார்கள். எனவே அது தொடர்பான விஷயத்திலையும் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டுங்க. முதலாளி அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உறவுகளானது உங்களுக்கு தற்போது மோசமடையலாம். இதில் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். ஆணவம் மற்றும் கோபத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடுங்க. எனவே பிப்ரவரி 19ஆம் தேதியில் வியாழன் அஸ்தமிக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு
நிலையானது நீடிப்பதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி மற்றும் சிம்மராசி. இந்த 5 ராசிக்காரர்களும் தான் இனி வருகின்ற இந்த 30 நாட்களுமே சற்று கவனமாக இருந்துட்டு வந்தால் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.